Welcome to Easy Life. நம்ம இன்னைக்கு வந்து சிங்க்ல இருக்கிற அடைப்பை வந்து எப்படி வந்து எளிமையான முறையில் நீக்கிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வந்து கிச்சனில் வந்து சாமான் கழுவும் போது அதில் இருக்கிற எண்ணெய் பொருட்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து அந்த தண்ணி போக முடியாமல் ஒரு அடைப்பாக ஆகிடுது. அதை வந்து நம்ம முதல்ல ஆரம்பத்தில் எதாவது பம்ப் பண்ணி வச்சு பார்ப்போம், அல்லது வெந்நீர் ஊற்றுவோம். அதுவும் சரியாக வரலைன்னா ஒரு பிளம்பரை தான் கூப்பிட்டு சரி பண்ணுவோம். அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப சுலபமான முறையில் இது வந்து நான் கல் உப்பு, பேக்கிங் பவுடர், இது வந்து ஒயிட் வினிகர், இது மூணையும் வச்சு நம்ம இன்றைக்கி இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் வந்து இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கல் உப்பு எடுத்துருக்கேன். ஸோ நம்ம இதை வந்து இதில் போட்டுடலாம். இது மேலே வந்து பேக்கிங் பவுடரு, அது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த ஹோல் வந்து நல்லா ஃபுல் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து இப்படியே இருக்கட்டும். ஒரு மணி நேரம் நம்ம இதை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா 1 கப் வினிகரை வந்து நம்ம இதில் வந்து ஊற்ற போகிறோம். ஸோ 1 மணி நேரத்துக்கு நம்ம இதை வந்து இப்படியே அடைச்சி வச்சிடலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து டைம் இல்லைனாக்கா நீங்கள் வந்து ராத்திரி படுக்கும்போது இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு படுத்துட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் இந்த வினிகரை ஊற்றினீங்கன்னா உடனடியாக அந்த அடைப்பு வந்து போயிடும். இதை நம்ம வந்து இன்னும் ஒரு 1 ஹவர் கழித்து இந்த வினிகர் இதில் ஊற்றலாம். பாருங்கள், இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. நான் இதில் வந்து இந்த வினிகர் வச்சுருக்கேன் 1 கப்பு. ஸோ அதை வந்து நம்ம இதில் ஊற்றலாம். ஊற்றினோடனே நல்லா நிறையா வரும் பாருங்கள். பாருங்க, அந்த மாதிரி நல்லா பொங்கி பொங்கி வருது. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்க அடைப்பெல்லாம் போயிடும். வினிகரை ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரை ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, அதோட கிளியர் ஆகுது பாருங்க. அதோட இதெல்லாம் போயிடும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.